வணக்கம் நண்பா இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு கூட்டுறவுத் துறையில இருந்து பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான full details தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 13 ஜனவரி 2022 இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இதற்கான official notification வெளியிட்டிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணிருக்காங்க எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதற்கான கல்வி தகுதி சம்பளம் எவ்வளவு தராங்க வயது வரம்பு என்ன சோ இந்த பதவிகளுக்கு என்னிக்குள்ள விண்ணப்பிக்கணும் போன்ற அனைத்தையும் நாம இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்த பிறகு மறக்காம நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம சேனலை Subscribe பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தா 31 ஜனவரி 2022 கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் 5ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி படிச்சவங்க வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க இதற்கான ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க சோ வாங்க நம்ம டீடைலா பார்க்கலாம் So, கூட்டுறவுத்துறையில இருந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், அக்கவுண்டன்ட், பிரான்ச் மேனேஜர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான full details அடங்கிய வீடியோ பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. அதற்கான வீடியோ லிங்க் பத்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழ லிங்க் மென்ஷன் பண்றேன். இதுவரை பார்க்கலனா பார்த்துக்கிடுங்க. அதுக்கு நம்ம இரண்டாவதாக வந்துள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை Subscribe பண்ணலாம் மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இணையதளத்தின் லிங்க் பத்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்தின் லிங்க் மென்ஷன் பண்றேன் போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு அஞ்சல் துறையில பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நூலகத்தில் நூலக கிளார்க் நூலக உதவியாளர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையில பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுல பாத்தீங்கன்னா 174 இடங்களுக்கான ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கான டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நமது வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறையில பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில பாத்தீங்கன்னா 500 இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மத்திய கூட்டுறவு வங்கியில வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா நமது வெப்சைட் டீடைலா கொடுத்திருக்கிறோம் போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தென்னிந்தியா பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட் சோ இங்க தான் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கிருஷ்ணகிரியில் விரைவில் துவங்கப்பட உள்ள ஹெல்த் கேர் சென்டருக்கு கீழ்காண பதவிகளுக்கு தகுதியான நபர்களை நேரடி பணி நியமனம் மூலம் பணியமர்த்த உத்தேசித்துள்ளது ஸோ பார்த்தீங்கன்னா 5 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மருத்துவர் பொது மருத்துவர் பல் செவிலியர் மருந்து ஆளுநர் இறுதியாக பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் 5 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க மருத்துவர் பொது பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா MBBS முடிச்சிருக்கணும் வயது வரம்பு பொறுத்தவரை 23 முதல் 30 வயது கொடுத்திருக்காங்க ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 15200 ரூபாயில இருந்து 69 தராங்க மருத்துவர் பல் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா BDS வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 முதல் 30 கொடுத்திருக்காங்க ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாயில இருந்து 50000 தராங்க செவிலியர் 2 போஸ்ட் கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா BSc நர்சிங் முடிச்சிருக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 முதல் 30 வயது வந்து கொடுத்திருக்காங்க ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 10000 ரூபாயில இருந்து 30000 வந்து சம்பளம் வந்து தராங்க மருந்து ஆளுநர் 2 போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 முதல் 30 கொடுத்திருக்காங்க ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 8200 ரூபாயில இருந்து 30000 தராங்க இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வந்து கொடுத்திருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 25 முதல் 30 வந்து கொடுத்திருக்காங்க ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 5200 ரூபாயிலிருந்து 12000 ரூபாய் தராங்க மத்திய அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க 13/1/2022 விண்ணப்ப படிவம் வெளியிடும் நாள் பார்த்தீங்கன்னா 13/1/2022 விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க இந்த விண்ணப்ப படிவம் லிங்க் பத்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே லிங்க் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2022 நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஆல் த பெஸ்ட்